Hi friends, welcome to Kathrifa channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எவ்வளவு ரூபாய்க்கு டைரி மில்க் சாப்பிட்டிருக்கேன், எத்தனை கவர் வந்து இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ஆகும் இந்த சாக்லேட் ரிவ்யூவிங் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுவரைக்கும் என் ஃபேஸ் காமிச்சு நான் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை உங்க கூட, பட் இருந்தாலும் நிறைய சப்போர்ட் அண்ட்ஸ் லவ்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இனிமேல் நம்ம சேனல் நிறைய வ்ளாக்ஸ் இதேமே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கேட்டனால தான் அது கூட டே இன் மை லைஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் வந்து எனக்கு டே இன் மை லைஃப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பிஸியான ரொட்டீன்லாம் கிடையாது. நார்மலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ரொட்டீன் தான் எனக்கும். காலையில் எழுந்து பையனை ஸ்கூல் அனுப்புறது, ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலைக்காக அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணுறது, இது மாதிரி தான். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் வந்து போகிறது என்ன ஸ்பெஷல் இருக்க போகுதுன்னு தான். நான் சப்போஸ் ஹாஸ்பிட்டல் இதுமே போனேன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வாக்ஸ் அதெல்லாம் போடுறேன். வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரு 6 இயர்ஸாக வந்து சாக்லேட் கவர் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி இது மட்டும் நினச்சிக்காதீங்க, இது வந்து ஒரு 6 இயர்ஸாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுது, வேலண்டைன் டேக்கு கிஃப்ட் பண்ணுது. 2016 ஃபஸ்ட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆனதோட எனக்கு பண்ண ஃபஸ்ட்டு வந்து இதுதான். பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சில்க் வந்துருச்சு, இந்த பாக்ஸ் வந்துருச்சு. நிறைய பேருக்கு தெரியாது அப்போ வந்தது. ஆக்சுவலி எனக்கே வந்து தெரியாது, அவர் கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய டைரி மில்க்லாம் இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும் ஹார்ட்டு, இப்படி தான் ஓப்பன் பண்ணி நம்ம மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதே பேட்டர்ன் தான் நெக்ஸ்ட் இயருமே இப்படி தான் இருந்தது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லப் வந்து கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி. அதுக்கும் அடுத்த வருஷமும் அதே கான்செப்ட் தான். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இது வந்து கோல்டன் கலரில் மாற்றினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிங்க் கலர் ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் 6 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் பாப் ப்ளஷ்ஷு வந்து வளரக்கூடிய சான்ஸ். இதான் அதை பார்த்துக்கோங்க, சாரி வளரல, இதுதான் வந்து அதோட வளர்ச்சி. அங்கே நான் சாப்பிட்ட ஸ்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், அதெல்லாம் எடுத்து காமிச்சேன்னா சுத்தமாக பத்தாது. எவ்வளோ சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு உங்கள் நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எஸ் ஒரு 40,000 ருபீஸ்க்கு வந்து நான் சாப்பிட்ருக்கேன் லாஸ்ட்டு 4 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அப்பயும் நான் சாப்பிட்ல சுத்தமாக, ஒரே ஒரு பாக்ஸ் சைஸ் இது மட்டும் சாப்பிட்ருப்பேன், மற்றபடி எதுவுமே சாப்பிட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக திரும்பி நான் கன்சீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைரி மில்க் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து இப்போயும் வந்து அந்த பிங்க் கலர் இது சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சம் சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், சுகர் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைத்தில் அதிகமாக கூடாதுங்கிறதுக்காக. மொத்தமாக நான் எவ்வளோ சாக்லேட்ஸ் சாப்பிட்ருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளேவருமே, இப்போ வந்து ஃப்ரூட் அண்ட் நெட் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு 25 அதேமாரி சாப்பிட்ருப்பேன். பட் வந்து ரோஸ்டர் நட் மட்டும் நான் வந்து இது வரைக்கும் 50 பேக்கெட் இதே மாதிரி சாப்பிட்ருக்கேன். சின்னதில் வந்து 25 சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஓரியோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நான் ரிப்பீட்டடாக ஒரு 60 கவுண்ட்ஸ் அதுமாரி சாப்பிட்ருக்கேன். டோட்டலாக நான் எவ்வளோ ருபீஸ்க்கு சாப்பிட்ருக்கேன்னா 40,000 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன். நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா இதெல்லாம் அப்படிலாம் கேட்கலாம். பட் ஒரு இது ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் தானே, அதுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மொத்தமாக எவ்வளோ சாப்பிட்ருப்பேன், அதாவது கவர்ஸ் எத்தனை கவர்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 325 கவர்ஸ் என்கிட்ட இருக்குது இது வரைக்கும். இதுக்கு மேலே வந்து நான் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தூக்கி போட்டிருக்கேன். ஏன்னா பீரோ ஃபுல்லாக வந்து அதை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு கிடக்கணும், ஏன்னா இப்போ ஃபேமிலி பெருசாகிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம ஏன் அதை வச்சு ஸ்டஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தூக்கியும் போட்டிருக்கேன். பட் எனக்கு மனசு சில நேரத்தில் தூக்கி போடாமல் சில நேரத்தில் எடுத்தும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்து வச்சது வந்து 325 கவர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இது இந்த மாதிரி கவர்ஸ்லாம் பார்த்தோம்னா 325, 275 இந்த மாதிரி ரேட்டில் இருந்துகிட்டு இருந்தது. இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 170 ரூபாய் அதே மாதிரி ஒரு கவரில் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒரு ரேட், 80 ரூபாய், 40 ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. நான் கேட்பெரி பர்டிகுலராக நான் கேட்பெரினாலே எனக்கு ரொம்ப இஷ்டம். டார்க் சாக்லேட்லேருந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கேன்.
டார்க் மில்க் இதே மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டைரி மில்கில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்க நம்புகிறேன்.